எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்ஸஸ் சுந்தர், திருநெல்வேலி தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன். சக்ஸஸ் கான்வென்ட் ஸ்கூலோட ஓனர் அண்டு நெஸ்டிஜென் ஜுவல்ஸ் நகை கடையோட ஓனர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கிடையாது, ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து ஆனந்த் குமார், ஸோ இவர் வந்து பீகார் பாட்னாவில் பிறந்தவர். ஸோ பீகார்ன்றது நார்த் சைடு, யூபி, பீகார், டெல்லி அந்த பக்கம். ஸோ இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு முதல்ல, இவர் வந்து சூப்பர் 30 என்ற ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாரு. ஸோ அந்த சூப்பர் 30ன்றது என்னது? ஸோ இவர் அண்ணா, இவர் ஆனந்த் அண்ணா என்னது? ஸோ இவர் வந்து இப்போ வேர்ல்டு ஃபேமஸ். இவர் வந்து ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம இப்படி ஆளுங்க பற்றி நிறைய பேர்த்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, இப்பயும் இருக்காரு, இப்போ இவர் எப்படி வாழ்கிறாரு, ஸோ இவரோட எண்ணங்க என்ன, ஸோ நம்ம எப்படி வாழணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து இருக்கணும். ஸோ நம்மளும் வந்து இப்படி தான் வாழணும், இவர் மாதிரி வாழணும். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் பணம் சம்பாத்தியம் பண்ணுறோம், நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா நீங்கள் வந்து அம்பானியோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அம்பானி மாதிரி ஆகணும், ஸோ அம்பானி மாதிரி அவனோட இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம யார் மாதிரி ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம ஆகணும், அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும். யார் ஒருத்தர் இருந்தால் உங்களை பார்த்து சொல்லணும், வாழ்ந்தால் இவர் மாதிரி வாழணும்ன்ற மாதிரி சொல்லணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நேதம் உங்களுக்கு வந்து 3 மணிக்கு உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோ வரும். ஸோ டெய்லி பாருங்கள், இப்படி தான் வாழணும் அனி ஒரு கோடு போட்டு வாழுங்க. கண்டிப்பாக உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நம்ம இவரை மாதிரி வாழணும்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அப்படி சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஆனந்த்குமார் பற்றி சொல்கிறேன். ஸோ ஆனந்த் சார் வந்து ஜனவரி 1 1973 பிறந்திருக்காரு. ஸோ 1973 வந்து நானும் 1973 தான் நானும் பிறந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆனந்த்குமார் சார் பிறந்த வருஷத்தில் தான் நானும் பிறந்தேன்ட்டு. நான் வந்து நவம்பர் 9 1973 நான் பிறந்தேன். ஸோ பீகார் பாட்னான்ற ஊரில் பிறந்தேன். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தார். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன கிளர்க் வேலை பார்த்தாரு. இங்கே பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு வந்து வீட்டில், கஷ்டத்துலேயே வந்து நடக்குது. அதே மாதிரி இவருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ரொம்ப இஷ்டம். ஸோ இவர் படித்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தார், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பண வசதி கிடையாது. ஸோ அவருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ எப்போ பார்த்தாலும் மேக்ஸ் பண்ணிகிட்ருப்பார், மேக்ஸ்னால் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருப்பார். ஸோ அதே மாதிரி ஸ்கூலில் வந்து நம்பர் 1 வந்து மேக்ஸ் அவர் தான் இருக்கும், டாப்பில் அவர் தான் இருப்பார். ஸோ அவர் அவ்வளோ சூப்பராக மேக்ஸ் பண்ணார். அவங்க டீச்சர்ஸ்க்கே என்றைக்காவது ஒரு மேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் டீச்சர்ஸ்க்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு திறமை வச்சுருப்பார் நம்ம ஆனந்த்குமார். ஸோ அவ்வளோ ஒரு திறமைசாலி. ஸோ இவர் வந்து படிக்கிறாரு, படித்து கிராஜுவேஷன் பண்ணுறாரு, கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. கிராஜுவேஷன் முடிக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவங்க அப்பா இறந்ததுமே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஜாபில் வந்து யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து படிக்கலை. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து ஜாப் கிடைக்காது. ஸோ தம்பிங்களும் வந்து சின்ன பையங்க, அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து அந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி வந்து ஓன்லி ஆனந்த்குமார் சாருக்கு தான் இருக்குது. ஸோ ஆனந்த் சார் தான் இந்த ஜாப் வந்து பார்க்கணும். ஸோ இவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த ஜாப் வேண்டாம், நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ஸோ என்னோடய மேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும், நான் வந்து என்னோடய மேக்ஸ் இப்படியே வந்து அழிஞ்சிடக்கூடாது அன்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவும் சொல்கிறார், சரி ரைட் இல்லாட்ட போட்டோம்ப்பா, ஸோ பார்த்துக்கலாம், ஸோ நீ உனக்கு என்ன மனசில் இருக்கோ நீ அது பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கிராஜுவேஷன் டைத்தில் அவர் வந்து நம்பர் தியரி என்ற மேக்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாரு. அதில் வந்து ஒரு சில நோட்ஸ் நிறையா ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கெஜெட் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் என்ற பேப்பர்லேயும் வருது, அந்த மேக்சினில் வருது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு தெரிஞ்சு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேருந்து அவருக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு லண்டன் போகணும், லண்டன் போகிறதுக்கு இவருக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, கண்டிப்பாக போயிடணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவும் இருக்கும்போது என்ன சொல்கிறார், நீ என்ன மனசில் நினச்சியோ, என்ன நீ சாதிக்கணும்னு நினச்சோ நீ சாதிக்கணும், நீ யார்கிட்டையும் வந்து எந்த விதமான ஐடியாஸ் கேட்கக்கூடாது, உனக்கு சரி என்ன நீ பண்ணிடுன்ற மாதிரி அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவங்க அம்மாவும், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, நீ உனக்கு வந்து
லண்டனில் வந்து ஒரு லண்டன் யூனிவர்சிட்டியில் வந்து உனக்கு கிடைச்சிது, உனக்கு அட்மிஷன் கிடைச்சதுன்னா இது ஒரு பெரிய விஷயம், நீ போ படின்னா அவர்கிட்ட ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் அவருக்கு வந்து பணம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டம். ஸோ அந்த சான்ஸும் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட போகிறதுக்கு பணம் இல்லாமல் அவர் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஒரு பப்ளிக் வந்து ஏதாவது பண்ணணும் என்ற இது. ஆனால் வீட்டில் ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம். ஸோ அவர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிற டெல்லியில் போய் படிக்க போகணும். ஸோ டெல்லியில் படிக்க போகிறதுக்கு பணம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு அவர், அவங்க அம்மா வந்து அப்பளம் பண்ணுது, பாப்பாடன்னு சொல்லுவாங்க, அப்பளம் அவங்க அம்மா பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவர் வந்து சாயந்தரம் போய் இந்த அப்பளம் விற்றுட்டுருப்பார். இவர் இவங்க தம்பி போய் அப்பளம் விற்றுட்டு டெய்லி வந்து தாய் வந்து அப்பளம் பண்ணுறது, பிள்ளைங்க வந்து போய் டெய்லி சாயந்தரம் விற்றுட்டுருப்பாங்க, அப்பளம் விற்றுட்டுருப்பார். ஸோ அவங்க தம்பி வந்து ஒரு வாட்டி கேட்பார், நீ இதே மாதிரி நீ வாழ்க்கை பூரா நீ அப்பளம் விற்க போறியா, இல்லாட்டி என்ன பண்ண போகிறேன், என்ன நான் வந்து படிக்கணும், நான் ஏதாவது சாதிக்கணும்ன்ற மாதிரி நினைப்பார். நினச்சி அவர் வந்து டெல்லிக்கு போவார். 1992 ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதோடய பேர் வந்து ராமானுஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஒரு டியூஷன் சென்டர். அதில் வந்து முதல் வருஷம் ஒரு 27 பேர் வருவாங்க. 27 பேர் வச்சு அவர் டியூஷன் நடத்துவார். டியூஷன் நடத்தி அவருக்கு என்னென்ன செலவு இருக்கோ பார்த்துக்கிடுவார். அதே மாதிரி அவரும் படிப்பு அவரோட படிப்பும் படிப்பார். ஸோ ரெண்டாவது வருஷம் வந்து 170 பேர் வருவாங்க, அதை வச்சு பண்ணுவார். ஸோ இங்கே பிஸியாகிரும் ரொம்ப. இங்கே டியூஷனில் பிள்ளைங்க நிறைய வந்திருக்கும். அவர் படிக்கும் படிப்பும் படிக்கணும், இங்கே வந்து டியூஷனும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது வருஷம் 500 பிள்ளைங்க வர்றாங்க. ஸோ 500 பிள்ளைங்கையும் மெயின்டைன் பண்ணுறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு, அவருக்கு படிக்காரு. ரொம்ப பிஸி ஆகிட்டு அவர்கிட்ட படிக்கிற எல்லோரும் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கிங்காக இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அருமையாக படித்து கொடுப்பாரு. ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ணார், ஒரு வாட்டி வந்து ஒரு பையன் வரான், ஒரு பையன் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட பையன் வந்து, சார் எனக்கு வந்து ஐஐடியில் அட்மிஷன் வேணும், நான் ஐஐடி படிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒருத்தர் வர்றார், ஒரு பையன் வர்றாரு. ஸோ இவர் அதுக்கு முதல்ல வந்து ஐஐடி கோச்சிங் எப்பயும் கொடுத்தது கிடையாது. ஸோ இப்போ அவருக்கு வந்து அந்த பையனுக்கு ஐஐடி கோச்சிங் கொடுப்பாரு. கோச்சிங் கொடுத்தா கோச்சிங்கில் அந்த பையன் வந்து ஐஐடியில் பாஸ் ஆயிடுவான். ஸோ பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கஷ்டப்பட்ட பையன், ஒரு ஐஐடியில் வந்து நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னா அது ப்ரைவேட்டில் நீங்கள் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்தவுமே நீங்கள் வந்து அப்படி படித்து அதில் வந்து ஐஐடியில் வந்து அட்மிஷன் எடுக்க முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டமானது ஐஐடியில் வந்து. ஸோ இந்த பையனை வந்து பாஸ் பண்ணிடுவார். பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு யோசனை பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு பையனுக்கு நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துருவோம், இப்படி நிறைய பசங்க இருக்காங்க நம்ம இந்தியாவில் வந்து. ஸோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐஐடி படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா சூப்பர் 30 ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் ஸ்டார்ட் பண்ணது சூப்பர் 30. இந்த சூப்பர் 30 ஸ்டார்ட் பண்ணி இதில் என்ன பண்ணுவாருன்னா 30 ஸோ 30 கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைங்கள செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. சாப்பாடு வந்து அவங்க அம்மா தான் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பிள்ளைங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் அதே மாதிரி இவர் ஆனந்த் சாரும் அதே சாப்பாடு தான் சாப்பிடுவார். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அதே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஸ்டலும் ஃப்ரீ, ஹாஸ்டல் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ணியிருக்காரு ஸோ ஆனந்த் சார். ஸோ இந்த டியூஷன் சென்டரில் வர்ற பணத்தை வச்சு அந்த பணத்தில் வர்ற லாபத்தை வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் படித்து கொடுப்பாரு, ஒரு ரூபாயும் வாங்காமல். ஸோ அதே மாதிரி வருஷம் வந்து அவர் 30 பிள்ளைங்களை வந்து அனுப்புவார். மே மாதத்தில் நடக்கும் இந்த ஐஐடியோட என்ட்ரன்ஸ் வந்து. ஸோ வருஷம் இவர்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு 30 20 22 23 பிள்ளைங்க அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார், ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நிறையா ஸ்பான்சர்ஸ் வருவாங்க, நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன், இந்த பசங்களுக்கு வந்து நாங்கள் பணம் தரோம், நீங்கள் பணம் தரோன்னு நிறைய பேர் வந்து பணத்தை இது பண்ணுவாங்க. ஆனால் யார்ட்டையும் அவர் வந்து பணம் வாங்க மாட்டார். ஸோ நான் வந்து இந்த சூப்பர் 30 வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏன் பணத்தில் நான் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பார். யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்க மாட்டார். ஸோ வாங்காமல் அப்படியே பண்ணுறாரு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு நிறைய நம்ம மெடல்ஸ் எல்லாம் வருது, அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு வந்து அதே மாதிரி இவருக்கு வந்து அமிதாப் பச்சனன்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு, நம்ம ஆனந்த் சாருக்கு வந்து அமிதாப் பச்சனன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கோன் பனேகா கரோட்பத்தியில் வந்து அமிதாப் பச்சன் சொந்தமாக அவர் ஃபோன் பண்ணி இவரை கூப்பிட்டு இவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு கோன் பரேகா கரோட் பற்றியில். ஸோ நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளை ரொம்ப நம்ம பிடிச்ச ஒரு பெரிய ஸ்டாரு, நம்மளுக்கு அவரே ஃபோன் பண்ணி அவரே வர சொல்கிறாரு, ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஸோ அவரே அமிதாப் பச்சனை கூப்பிட்டு அவருக்கு கோன் பரேகா கரோட் பற்றியில் சான்ஸ் கொடுத்து அந்த கோன் பரேகா கரோட் பற்றியில் 25 லட்சரூபா அவர் ஆனந்த் சார் வந்து ஜெயிக்கிறாரு.
ஓகே. அதுலேயும் வந்து ஆனந்த் சாருக்கு வந்து ஒரு 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 டைத்தில் ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து பதில் தெரியாமல் இருக்கும். அந்த பதிலும் வந்து சூப்பர் தேர்ட்டியில் படித்த ஒரு பையன், ஒரு கஷ்டப்பட்ட பையன் இவருக்கு பதில் சொல்லி அந்த பதில் கரெக்டாக இருந்து அவர் வந்து ஜெயிச்சுட்டு 25 லட்சம் ரூபா ஜெயிப்பார். ஸோ அதே மாதிரி ஆனந்த் சாரோட லட்சம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து படிப்பு கொடுக்கணுன்ட்டு 2017 இவர் படித்து கொடுத்த 30 பிள்ளைங்களும் செலக்ட் ஆகியிருப்பாங்க ஐஐடியில். ஸோ இது வந்து ஒரு பெரிய கிரேட். ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து எத்தனை பிள்ளைங்க படிக்கோ அத்தனை பிள்ளைங்களும் செலக்ட் ஆகிறது வந்து பெரிய விஷயம். ஸோ இது வந்து நிறைய இன்ஸ்டியூட்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இவரை வந்து ஒரு வாட்டி அட்டாக் பண்ணுவாங்க, கன் வச்சு ஷூட் பண்ண பார்ப்பாங்க, அதில் வந்து அவர் தப்பிச்சுட்டு வந்துடுவார். தப்பிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஃபேமஸாக இருப்பார். ஸோ இப்போ வந்து அவர் மேலே வந்து ஒரு படம் எடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் எடுக்கும் போதும், 2019 படம் எடுத்திருக்காங்க, சூப்பர் 30 படம். ஸோ அந்த படம் எடுக்கும் போதும் இவர்கிட்ட கேட்டாங்க, ஆனந்த் சார்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எந்த நடிகர் உங்களுக்கு வந்து வைக்கணுன்ற மாதிரி கேட்டாங்க. அப்போது வந்து அவரே செலக்ட் பண்ணார் படம் ஆக்டரை வந்து. ஸோ ரித்திக் ரோஷனை செலக்ட் பண்ணவங்க, ரித்திக் ரோஷனை செலக்ட் பண்ணி ரித்திக் ரோஷன் வந்து ஹீரோவாக நடித்து அந்த படம் வந்து நல்லா சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க அம்மா, அதே மாதிரி பிரணவ்ன்றவங்க அவங்க தம்பி, இந்த மூணு பேர் சேர்ந்து அந்த சூப்பர் 30 நடத்துகிறாங்க. ஸோ இவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2010 டைம் மேக்ஸினில் உங்களுக்கு ஏஷியாஸ் பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ன்றது ஒரு ஆர்டிக்கல் இவர் பேரில் வந்திருக்கு. அதே மாதிரி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் வந்து அவரோட பேர் வந்திருக்கு. ஸோ எல்லா அரசியல்வாதி அவரை போய் பார்த்துருக்காங்க. அவரோட பார்ட்டி ஏன்னா அவரோட அவர் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா அரசியல்வாதியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர் எந்த ஒரு பார்ட்டிலையும் வந்து போகலை. எனக்கு வந்து நான் வந்து இதுக்காக நான் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், ஸோ இந்த படிப்பை வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நான் அரசியலில் வந்தால் என்னால் வந்து கொடுக்க முடியாதுன்ட்டு இப்போ வரைக்கும் அந்த சூப்பர் 30 நடத்துகிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு சின்ன ஊரில் இருக்கார். ஸோ இவரை பற்றி இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியலை, ஆனால் இவரும் வந்து நல்ல ஒரு சாதனையாளர். ஸோ நம்ம என்றைக்கும் நம்ம ஒன்று நினச்சோன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அவர் பண்ணுற சேவையை வந்து பார்த்து அவர் மேலே ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் வந்து மேனாக வந்து ராமானுஜன் அவார்ட்ஸ்ன்னு இருக்குது, அந்த அவார்டு வாங்கியிருக்காரு, நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் அன்ற மாதிரி ஒரு இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஃபீல்டில் போகலாம். நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்களோ நீங்கள் ஆயிரலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கடினமாக உழைக்கணும். ஸோ நான் வந்து இப்போது நெஸ்டிஜன் ஜுவல்ஸ்ன்ற கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கோல்டு பிஸ்னஸில் நீங்களும் சேர்ந்து என் கூட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணணுன்னா இதில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நெஸ்டிஜன் ஜுவல்ஸ்ன்ற வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். வாழ்வோம், வாழ வைப்போம். தேங்க்யூ.